பிக்பாஸில் கமல் சார் மாயா பார்த்து கிளிகளையும் கிளிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி பார்த்து, மாயா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விளையாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, வீட்டுக்குள்ளே வந்து கேங்காக வந்து டெய்லி பேசி வந்து ஒருத்தவங்களை வந்து கெடுத்து விட்டுட்டுருக்கீங்க. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுறாங்கன்னா, அது விஷ்ணு கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நீங்கள் பூர்ணிமாவுக்கு ஒரு இது போடுறீங்க, அது எதனால் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பேர் கெட்ட பேர் உண்டாகக்கூடாதுன்னு பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் பேர் வந்து நல்ல பேராக ப்ரொஜெக்ட் ஆகணும்னு சொல்லி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாரு. உடனே ஆடியன்ஸ்லாம் கை தட்டுறாங்க. பூர்ணிமா அப்படி மாயா அவங்க முழு முழு முழிச்சிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. பூர்ணிமா அதுக்கு நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும், எந்திரிச்சு விளக்கத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் நான் பண்ணுற பேசுகிறதெல்லாம் பூர்ணிமாட்ட உண்மைதாங்க சார், மாயாட்ட. ஆனால் மாயா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கரமாக ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறான்னு சொல்லுவாங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைங்க, உங்களை வந்து பழி வாங்குறாங்க, உங்களுக்கு அதாவது ரிட்டர்ன் பேங்க் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து கெட்ட பேர் உண்டாக்கணும், அவங்க வந்து வெளியே வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லி கை தட்டுற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ பூர்ணிமா இனிமேல் மாயா கூட பேசுவாங்களோ ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது. மாயாவை கிழித்து தொங்க விட்ட கமல் சார் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டாங்க, எல்லா பக்கம் வச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களை கருத்தை நம்ம சொல்லுங்கள். பிக் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ.